ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். நான் இன்னைக்கு நண்டு ரசம் செய்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கேன் சென்னையில் லீவ் கோசம். இங்கே தான் அவங்களோட கிச்சனில் தான் பண்ண போகிறேன். நண்டு நான் எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். ஒரு நாலு நண்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில, மசாலா மிளகு ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விடணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சீரகம் மிளகெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணணும். சோம்பு, இஞ்சி பூண்டு, இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதங்கி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம வெங்காயம் தக்காளியை இதில் போட்டு ஆட் பண்ணி வதக்கிடணும். கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்த்து வதக்கணும். லைட்டாக ஒரு ப்ரவுன் கலருக்கு வரணும். வதங்குற டைமுக்கு நம்ம இந்த நண்டை ஒரு நண்டாக எடுத்து இடித்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அதோடய சாறுலாம் அதில் இறங்கும். இது லைட்டாக இடித்து வச்சுக்கணும். லைட்டாக இடிக்கணும். இடிச்சிங்கன்னா தான் அதோட சாறு சூப்பில் இறங்கும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டு ஒரு பேனில் எடுத்து வச்சு ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மசாலாவை ஒரு பேன் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கருவேப்பிலை போடணும். தாளிச்சுட்டதும் நம்ம நண்டு இடிச்சு வச்சுருக்கோம்ல அதை போட்டணும். போட்டு நண்டு வதக்கு வதக்கணும். நல்லா வதங்கிட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு ஒரு தும்பு தண்ணி விடணும். எல்லாரும் இது வந்து குடிக்கணும். ஒரு 10 members குடிக்கலாம். அதுக்கேற்ற அளவு பண்ணியிருக்கேன். நல்லா இது நல்லா கொதி வரட்டும்ட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நண்டு ரசம் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம ஒரு 1/4 teaspoon மஞ்சத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்க்கணும். நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு இறக்கிடுங்க. நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இந்த குளிர் டைமில் சளி ஜலதோஷம் எல்லாம் சரியாயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய தங்கச்சி கிச்சன் பாருங்கள், மாடலிங் கிச்சன் பண்ணியிருக்கான். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பண்ணது. Thank you.